Hi friends, welcome to our channel. காளான் தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்ணிலாவும் குல்ஃபி ஐஸும் கட்லட்டும் முட்டை பப்ஸும் எண்ணெயில போட்ட பஜ்ஜியும் பெப்சியும் சவனப்பும் தந்தூரியும் சில்லி சிக்கனும் பொங்கிடும் பாதாம் பாலும் சிந்தி வரும் சாம்பார் வடையும் தக்காளி சட்டினியும் அளவோடு தின்றால் எல்லாம் ஓகே. அதிகமா போனா ஆயிடுவடிக்கே. களியினில் போலியினில் அடையினில் வடையினில் அதிரச முறுக்கினில் அடங்கிடும் அகிலமடா. இப்போ நம்ம வந்து காளான் வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 3 ஏலக்காய். இதை எடுத்துட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் தான் நம்ம வந்து காளானுக்கு சேர்க்குற மசாலா. இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளுடைய பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட போட நல்லாயிருக்கும். ஸோ 20-25 வெங்காயம் சின்ன வெங்காயமும் இப்போ 10 பூண்டும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பொடிச்சு வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, அந்த பிரியாணிக்கு போடுற இலை இருக்குல்ல, அதை ஒன்று போட்டு தாளிச்சுக்குவோம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருக்கோம்ல, அது அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். பச்சை வாசனை போகிற வர கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா வந்துச்சு வெளியே. இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வர நம்ம வந்து அதை உப்பு மாதிரி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக வாட்டர் விடணும், ஏன்னா அந்த காளான்லேருந்து நமக்கு நிறைய வந்து தண்ணி வரும். அதனால் வந்து இந்த உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட காளான் தொக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக இப்போ நம்மளுடைய காளான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூரி சப்பாத்தி ரச சாதத்தோடு செம்ம சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, எத்தா சொல்லுவேனே நானும் ஃபூடிடா.